வணக்கம் இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் என்ற டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் செல்வத்தை பற்றி கூறுகின்ற அறிவு தொகுதி பொருளியல் என்று கூறியவர் யார் செல்வத்தை பற்றி கூறுகின்ற அறிவு தொகுதி பொருளியல் என்று கூறியவர் யார் சரியான விடை JBC செகண்ட் கொஸ்டின் பணவீக்க விகிதம் நேர்மறையாக இருக்கும்போது பிலிப்ஸ் வளைகோடு செங்குத்தாக இருக்கும் என்று கூறியவர் யார் பணவீக்க விகிதம் நேர்மறையாக இருக்கும்போது பிலிப்ஸ் வளைகோடு செங்குத்தாக இருக்கும் என்று கூறியவர் யார் சரியான விடை ராபர்ட் சோலோ தேர்டு கொஷின் முன்னேற்றமும் வறுமையும் என்ற நூல் வெளியான ஆண்டு முன்னேற்றமும் வறுமையும் என்ற நூல் வெளியான ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஃபோர்த்து கொஷின் கூலி மற்றும் லாபம் இடையேயான பகிர்வை விளக்குவது கூலி மற்றும் லாபம் இடையேயான பகிர்வை விளக்குவது சரியான விடை எச்ச விதி ஃபிஃப்த் கொஸ்டின் பிஸ்னஸ் சைக்கிள் என்ற நூல் வெளியான ஆண்டு பிஸ்னஸ் சைக்கிள் என்ற நூல் வெளியான ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சிக்ஸ்த் கொஸ்டின் பகுத்தாய்வு முறையை அறிவார்ந்த சோதனை முறை என்று கூறியவர் யார் பகுத்தாய்வு முறையை அறிவார்ந்த சோதனை முறை என்று கூறியவர் யார் சரியான விடை போல்டிங் செவன்த் கொஸ்டின் ஹென்றி ஜார்ஜ் என்ற பொருளியல் அறிஞர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஹென்றி ஜார்ஜ் என்ற பொருளியல் அறிஞர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் சரியான விடை அமெரிக்கா எயித்து கொஸ்டின் அரசியல் பொருளாதாரம் மற்றும் வரிவிதிப்பு கோட்பாடுகள் என்ற நூலை எழுதியவர் யார் அரசியல் பொருளாதாரம் மற்றும் வரிவிதிப்பு கோட்பாடுகள் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை டேவிட் ரிக்கார்டோ நைன்த் கொஷின் தேசிய உற்பத்தியில் வாரத்தின் பங்கினை விளக்குவது தேசிய உற்பத்தியில் வாரத்தின் பங்கினை விளக்குவது சரியான விடை இறுதிநிலை விதி டென்த் கொஸ்டின் முன்னேற்றமும் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் யார் முன்னேற்றமும் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஹென்றி ஜார்ஜ் லெவன்த்து கொஸ்டின் லாபத்தின் இடர் தாங்கும் கோட்பாடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு லாபத்தின் இடர் தாங்கும் கோட்பாடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டுவெல்த் கொஸ்டின் கழிவு நீக்கிய ஆக்கத்திறன் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் கழிவு நீக்கிய ஆக்கத்திறன் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் சரியான விடை டாசிக் தேர்டீன்த் கொஸ்டின் ஒவ்வொரு வட்டார குழுவும் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்கும் ஒவ்வொரு வட்டார குழுவும் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்கும் சரியான விடை ஐந்து உறுப்பினர்கள் கொஸ்டின் மிகையான முதலீட்டினால் மந்த விளைவு தோன்றும் என்று கூறியவர் யார் மிகையான முதலீட்டினால் மந்த விளைவு தோன்றும் என்று கூறியவர் யார் சரியான விடை ஆர்தர் ஸ்பைத்ராய் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் காரணி பங்கு பகிர்வின் வேறு பெயர் என்ன காரணி பங்கு பகிர்வின் வேறு பெயர் என்ன சரியான விடை பனிசார் பகிர்வு சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் வேறுபாட்டு வார கோட்பாடு அடிப்படையில் தனது பகிர்வு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் வேறுபாட்டு வார கோட்பாடு அடிப்படையில் தனது பகிர்வு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் சரியான விடை டேவிட் ரிகார்டோ செவன்டீன்த் கொஸ்டின் இந்தியாவில் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு இந்தியாவில் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது எயிட்டீன்த் கொஸ்டின் How to pay for the war, என்ற நூலை எழுதியவர் யார் to டு பே ஃபார் war என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஜே எம் கீன்ஸ் நைன்டீன்த் கொஷின் பணவீக்க விகிதம் எதிர்மறையாக இருக்கும்போது பிலிப்ஸ் வலைகோடு, படுக்கையானதாக காணப்படும் என்று கூறியவர் யார் பணவீக்க விகிதம் எதிர்மறையாக இருக்கும்போது பிலிப்ஸ் வளைகோடு படுக்கையானதாக காணப்படும் என்று கூறியவர் யார் சரியான விடை ராபர்ட் சோலோ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி பொருளியலை அறிவியலில் இருந்து பிரிக்க இயலாது என்று கூறியவர் யார் பொருளியலை அறிவியலில் இருந்து பிரிக்க இயலாது என்று கூறியவர் யார் சரியான விடை ஹார்ட்ரே கொஸின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பொருளியல் கோட்பாடுகள் என்ற நூல் வெளியான ஆண்டு பொருளியல் கோட்பாடுகள் என்ற நூல் வெளியான ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ வட்டி என்பது மூலதன சொந்தக்காரருக்கு செல்லும் வருவாய் என்று கூறியவர் யார் வட்டி என்பது மூலதன சொந்தக்காரருக்கு செல்லும் வருவாய் என்று கூறியவர் யார் சரியான விடை கார்வர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ விளைச்சல் தராத கடைசியாக சாகுபடி செய்யப்பட்ட நிலம் என்னவென்று அழைக்கப்படுகிறது விளைச்சல் தராத கடைசியாக சாகுபடி செய்யப்பட்ட நிலம் என்னவென்று அழைக்கப்படுகிறது சரியான விடை ஏ மற்றும் பி சரி விளைச்சல் தராத சாகுபடி செய்யப்பட்ட நிலம் வாரமில்லாத நிலம் அல்லது கடைநிலை நிலம் என்று அழைக்கப்படுகிறது கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் யாருடைய கோட்பாடு தொன்மை பகிர்வு கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது யாருடைய கோட்பாடு தொன்மை பகிர்வு கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது சரியான விடை டேவிட் ரிக்கார்டோ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் உழைப்பின் கூலி எம்ஆர்பிக்கு குறைவாக வழங்கப்பட்டால் அதற்கு உழைப்பு சுரண்டல் என்று பெயர் என்று கூறியவர் யார் உழைப்பின் கூலி எம்ஆர்பிக்கு குறைவாக வழங்கப்பட்டால் அதற்கு உழைப்பு சுரண்டல் என்று பெயர் என்று கூறியவர் யார் சரியான விடை ஜோன் ராபின்சன்